ரெசிபி. சவுச்சவை வச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் தொகையில் ஒன்று போட்டிருப்போம். இப்போது சவுச்சவோட மசில்ஸ் வச்சு எப்படி அதில் சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு சவுச்சவ் தொகையில் வந்து கர்ட் ரைஸ்க்கு, சாதத்துக்கு, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சட்னி வந்து டிஃபன் ரெசிபீஸ்க்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, அதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க, இது எப்படி பண்ணிடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக இப்போ ஆயில் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். வெங்காயம் லேசாக பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1 சின்ன துண்டு புளி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குட்டி குட்டியாக சவுச்சவ்ஸ், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சேர்த்து அரைக்க போகிறதுனால நான் இதை வந்து ஒரு ரெகுலர் ஷேப்பில் கட் பண்ணல, கொஞ்சம் ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. சவுச்சவ் நல்லா வதங்கிறதுக்கு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதில் நான். இது எல்லாமே சேர்த்து எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். லேசாக வதங்கி பொன்னீர் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம 1 தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இதில் நான் 1 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி, சவுச்சோ, ஆனியன் இது எல்லாமே சேர்ந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். அதோடய பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ இதில் 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதில் இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இது நல்லா ஆறட்டும். 1 10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். கடலெண்ணையும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு இதில் போட்டுருங்க. 1 டேபிள்ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்ததும் 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம சட்னியில் ஆட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சவுச்சவ் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணிடுற ஒரு ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சிக்கு மாமி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.